அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். வஹி ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஃப் 65. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என் பையன் கண்டுபிடிச்ச ரெசிபி. சிக்கனில் 65 பொழுதோடு சரியே பீஃபில் செஞ்சு பாருமா அப்படின்னு சொன்னால், அதனால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பீஃப் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம பச்சையை செய்ய போகிறதுனால வேகமா இல்லையா தெரியலையே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணோம். ஆனால் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. பொரிச்சது அம்மட்டி வெறுவாயிலே தின்னு முடிச்சிட்டேன் என் பையன். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருந்தது இந்த கறி. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 1 பெரிய டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு சாரி தயிர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிரட்டிக்கிறோம். எல்லா கறிலையும் படுற மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கிறோம். இது ஓவர் நைட் ஊற வச்சா கூட இன்னும் நல்லா இருக்கும் போல். நான் 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். நல்லா சாஃப்டாக வெந்துருந்துச்சு. நல்லா மொறுமொறுன்னு பொறுக்க நல்லா இருந்தது. நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறதுனால இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும் காஷ்மீர் மிளகாத்தூளில், கலர் நல்லா கிடைக்கும். நமக்கு பிரட்டி ஊற வச்சதை 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொறித்தேன். நான் எப்போவுமே 65 மசாலா கடையில் வாங்கி போட மாட்டேன். இந்த மாதிரி வீட்டில் உள்ள மசாலாங்க தான் போட்டு எல்லாத்துக்குமே பொரிக்கிறது. அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணி வச்சு நல்லா வேகணுங்கிறதுக்காக போட்டு பொரிச்சு எடுத்தேன். நல்லா மொறுமொறு நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.